நான் சொல்றது வந்து இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற இருங்க, நான் சொல்லிடுறேன், அதுதான் நான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப தலித் இல்லாம தான் வாழ்ந்துனுக்குறோம். ஊரு தெருவாதான் இங்க இருக்கு. ஊர் தெரு இல்லாம ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்க நான் பாக்குறேன். ஊரு தெரு இல்லாம, காலனி சேரி இல்லாம, ஏன் நான் இன்னும் வந்து சேரியில தான் இருக்கேன். ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்கன்னு சொல்றேன். ஒரு தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு, ஒரு எல்லாம் அவ்வளவு சாதி இருக்கு. இங்க தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கோம், ஒத்துக்கோ. தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கோம். இல்ல, இப்ப அமீர் என்ன சொல்றது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஆனா நம்ம இன்னைக்கு அனிதா நீ தெருவுக்காக சேர்ந்திருக்கோம். தமிழ்நாட்டுல இது மட்டும் நடக்கல. இன்னைக்கு இந்த பிரச்சனை ஏன் முன்னெடுக்கலனா, நம்ம ஜாதியால பிரிஞ்சிருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை சரி பண்ணலைனா விடுதலை இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, தப்பா சொல்லல ரஞ்சித். ரஞ்சித் எதையும் தப்பா சொல்லல, யாரும் அதை தப்பா எடுத்துக்க வேணாம். ரஞ்சித் சொன்னது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை தான் ரஞ்சித் சொன்னார். நடந்த அநியாயம், நடந்துகிட்டு இருக்க அநியாயம், நடந்துட்டு இருக்கிற அநியாயம், அதனுடைய பாதிப்பு, அதன் மூலமா நடக்கிற கௌரவ கொலைகள், இதைத்தான் ரஞ்சித் சொன்னாரு. அதான் ரஞ்சித் அதையே தான் நான் சொல்கிறேன். அது நடந்திருக்குதான், ஆனால் நாம் அந்த பார்வையில் பார்க்க வேணாம். நாமெல்லாம் அதை கடந்து மேலே வந்துட்டோம். வந்துட்டோம். இல்லை, ஒரு நிமிஷம் நம்ம அதை பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நாம் பார்த்து நான் கடந்து பேசுறது கரெக்டா? இது வந்து விவாதமாக இங்கே ஆசைப்படுது. இங்கே யார் தலித் இல்லைன்ற பேச்செல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வராங்கல்ல. நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும், ஒவ்வொரு தெருவுக்கு போகும், ஒவ்வொருத்தரும் எத்தனை ஜாதியை பிரிஞ்சிருக்கும் நம்ம பார்ப்போம். இங்க எத்தனை பேருக்கு வந்து வீட்டுல வீடு கொடுக்குறாங்க, என்ன கறி சாப்பிடுன்னு சொல்லிட்டு கேட்டு வந்து வீடு கொடுக்குறாங்க. இங்க சினிமாவில இருக்கு, என்ன நடக்கும் தெரியுமா? இதையே ஏற்கனவே நம்மளதான் பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் பூரா இதை என்ன பண்ணுவான்னா, என்ன சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, எது குறித்து பேசுனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்களும் அது இருக்கு. ஐயா, தயவு செஞ்சு கேட்குறேன் நான், எந்த சூழல்லையும் நீங்கள் எங்களை பிரித்து வைக்க முடியாது. இது போல விவாதங்களை, கருத்து முரண்பாடுகளை நாங்கள் பேசிக்கிடுவோம். பேசிட்டு போகும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம். நீங்கள் எங்களை சண்டைக்காரனை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் சண்டைக்காரன் கிடையாது. ஆனால் ரஞ்சித் சொன்னதை விவாதிக்க வேண்டியது தான். அதை இன்றைய சமூகத்தில் நம்ம விதைச்சு அதை நாளைய சமூகத்திலாவது சரி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுக்க எல்லாரும் நன்றி. ரொம்ப சிம்பிள், சாதியாக பிரிஞ்சு கிடக்கிற இந்த சமூகம் சாதியற்ற சமூகமாக மாறணும். இதுதான் என்னுடைய தேவை. நன்றி.